மைதா மாவு ஒரு ஸ்பூனு போட்டிருக்கேன். சின்னதாக கட்டி பெருங்காயம் பாருங்கள், பெருங்காயம் போட்டிருக்கிறேன். இது எதுக்குன்னா மாவு பூச்சி செடியில் ரொம்ப இருக்குது, அதை போக்குறதுக்காக கரைச்சிக்கிறோம். இப்போ அந்த பெருங்காயத்தோட காரத்துக்கும் இந்த மைதா மாவு பிசின் மாதிரி ஆயிரும். இப்போ இது இந்த இது ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மாவு பூச்சி உங்களுக்கு காணாமல் போயிடும். இதை கலக்கிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அளவு பண்ணிக்கலாது. இப்படி தண்ணி மாதிரி இது பண்ணுறேன். இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கிருமிநாசினி அங்கே இருக்க மாவு பூச்சியெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்காக பாருங்கள். இது நல்லா கஞ்சி மாதிரி ஆகுது. ரொம்ப காய்ச்சணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்தில் கூட இது ரெடி ஆயிடும். இது ஆற வச்சுக்கலாம். அப்படியே இது பண்ணோம்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இதில் 1/4 பங்கு தண்ணி கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த தண்ணியில் இந்த கஞ்சியை கலக்கிக்கலாம். ஸ்ப்ரேயில் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஸ்ப்ரேயில் போய் விழுகாது. ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி வச்சு இப்போ என்னென்னா இந்த பெருங்காயத்தோட காரத்துக்கும் இந்த மைதா மாவோட பிசின் தன்மைக்கும் போய் ஒட்டிக்கும். அந்த ரெக்கையெல்லாம் பறக்க முடியாமல் போயிடும், அப்படியே விழுந்துடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்ப்ரே பாட்டில் காலியானது, சென்ட்டு காலியானது இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தனியாக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ரெடி பண்ணிக்கோங்க, காசு கொடுத்தே வாங்கிக்கலாம். சரிங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு இருக்கும். இது ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாட்டிலில் இந்த கஞ்சியை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடித்தா இந்த கஞ்சி இது வரும். செடி கட்டி போய் பார்க்க
செடியே நாசம் பண்ணிடும். அப்படியே பாருங்க செடி ஃபுல்லாக பறந்துட்டு இருக்கு. இலை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதா ஃபுல்லாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? இது எங்களோட வெத்தலை செடி, எங்கள் வீட்டு வெத்தலை செடி. இப்போ இதுக்கிட்ட பாருங்க இதை அடிக்கிறோம். இப்படி அடிக்கும் போது அதை அப்படியே ஓட்டிக்குச்சு, இப்போ கீழே அப்படியே விழுந்துடும். தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே போட்டேன், அந்த தண்ணிக்குள்ளே வந்து இதாகலை. பாருங்க உள்ளதாக இருக்கு. அப்படி பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் பிடுங்கி போட்டோம்னா நம்மளுக்கு திருப்பியும் அது பரவாது. இது போய் எங்கே உட்காருதோ அங்கே எல்லாமே இது மாதிரி வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பூரா செடியவே இப்படி நாசம் பண்ணும். எல்லா செடியும் அந்த மாதிரி பண்ணுவோம். பண்ணிட்டேன்னா அதை அப்படியே ஒட்டிக்குது, அவ்வளோதான். அது அது ஆயுசுக்கு எந்திரிக்க முடியாது, அப்படியே செத்துரும். செடி ஃபுல்லாக இப்படி செக் பண்ணிவிட்டு நாம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பூச்சி கூட பறக்கலை, அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. ஜாம் ஆயிடுச்சு. அடுத்தது பார்க்கலாம். இது ஃபுல்லாக எங்களோட வெத்தலை செடி, வெத்தலை கொடி. இங்கேருந்து கொஞ்சமாக இடந்தா இருக்கு, அங்கேருந்து அப்படியே வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி அப்படி பறந்துருக்கு. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பறக்கிறது இதுக்கெல்லாம் அடித்தோம்னா அப்படியே அது உழுது, கீழே உழுகிறது அப்படியே தெரியுது. இப்போ இதை வச்சுட்டு இந்த மாதிரி காய்ச்சி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வர்றப்பவே அடிச்சு விட்டோம்னா அப்படியே உங்களுக்கு அந்த மாப்பூச்சி பூரா சேர்த்து போயிடும். இது பாருங்கள், இது சீதாப்பழம். சீதாப்பழம் மரத்தை கூட ஒரு நாள் சொல்லிட்டு